எப்படி இருக்கும் டேஸ்ட்? நான் செம்மையா இருக்கும். செம்மையா இருக்குமா? இது பிரியாணி இல்ல. நான் அஞ்சாவது பிளேட் போயிட்டு இருக்கேன். பீஸ் இல்லைன்னா உட்காந்துருக்கா? பீஸ் இல்லைன்னா இன்னொரு பிளேட் கூட கொஞ்சம் அடகாத்து அது கொஞ்சம் சாப்பிடுவோம். இங்கே வெளியூரில் எல்லாம் தேடி வர அளவுக்கு நல்லா தரமும் குவாலிட்டியும் இருக்கிறனால தான் மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்க. மட்டன் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கு, இன்றைக்கி 70 மட்டன் ஆர்டர். வந்தே ஆகணும் சொல்லி நேத்தி தான் பிளான் பண்ணி இன்னைக்கு கிளம்பி வந்துட்டோம். எல்லாரும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க கிலா சிவகுமார். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா MKH மாத்தா மந்தியில இருக்கோம். இது எங்க இருக்குன்னா எரவாஞ்சேரியில இருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா லொகேஷன் பாத்தீங்கன்னா அப்படியே பின்னாடி வந்து ஒரு ஆறு ஓடிக்கிட்டே இருக்கு. நான் அங்க ஆரம்பிச்சதுல இருந்து இங்க வர வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர்ல லைக் 10 கிலோமீட்டர்ல ஒரு ஆத்தோட ஓரத்திலேயே தான் அப்படியே நம்ம வந்துட்டே இருந்தோம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு லொகேஷன். அப்படியே இந்த பக்கம் பாருங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. நல்லா எல்லோரும் இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய அண்டாலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா கறி வெட்டிகிட்டே இருக்காங்க, ஒரு பக்கம் எடுத்து போட்டு அடுப்பில் பொறிச்சிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் எண்ணெயில் போட்டு வெந்துட்டுருக்கு, இந்த பக்கம் பார்த்தா ஒருத்தவங்க ரைஸ் தள்ளி வைக்கிறாங்க, இந்த பக்கம் பிரியாணிங்கிறாங்க, ஒரு சிக்கன் மட்டன் அப்படின்ட்டு ஒரே பரபரப்புன்னு உள்ளே வேலை பார்த்துருக்காங்க. வேலை மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் சாப்பாடு பார்த்தா உள்ளே உட்காந்து எல்லாம் ரவுண்ட் ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இன்னொன்று என்ன முக்கியமான விஷயம்னா, ஒரு 4 பேர் 5 பேர் கூட்டமாக உட்காந்து சாப்பிட்றதா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். மேபி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த ஆறு பார்த்தோன்னே ஒரு ஆசை வந்துச்சு. எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி தட்டில் பெரிய தட்டில் வாங்கிட்டு போய் அந்த ஆட்டு பாலமோ அந்த படுக்கு அங்கே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. பட் நம்ம ஒரே ஆளாக வந்திருக்கோமா, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இங்கே உட்காந்து சாப்பிட்றோம் நம்ம. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயங்க என்னென்னா, இவங்ககிட்ட வந்து நம்ம முன்னாடியே சொல்லி வச்சிடணும் நம்ம இங்கே வரோம், எத்தனை பேர் வரோம், என்ன அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம கால் பண்ணி அவங்கள காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கால் பண்ணி நம்ம சொல்லிட்டோம்னா தான் அவங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நீங்கள் அன்னைக்குன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கவே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. சரி ஓகே வாங்க உள்ளே போய் என்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்படி இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அது என்னென்னோ ஃபாரின்லேருந்துலாம் மசாலா வருதுன்னு சொன்னாங்க, அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சிக்கன்ல மந்தி இருக்கு, மட்டன்லயும் மந்தி இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் மந்திக்காக சிக்கன் வந்து இங்கே ஃபுல்லாக அப்படியே மசாலாலாம் கோட் பண்ணி வெறித்தனமாக வேற லெவலில் கோட் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப நேரம் ஐ திங்க் ரொம்ப நேரமாக மேரினேட் பண்ணி வச்சிருப்பாங்க போல. ரொம்ப பிஸியாக இருக்குங்க கடை, அவங்க பேசுறது கூட அவங்களுக்கு நேரம் இல்லை சொல்லணும்னா. திருச்சியிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் ஒரு 11 பேர் வந்திருக்கோம் ஸ்பெஷலாக மந்தி சாப்பிட்றதுக்காக. ஏன்னா வந்து ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ் பிஃபோர் வந்து சாப்பிட்டேன். திரும்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு திரும்ப ஒரு தடவை வரணுன்றதுக்காக ஒரு அக்கேஷன் கிடச்சிச்சு. அதனால் வந்து திரும்ப வந்து சாப்பிட்ணுன்றதுக்காக இங்கே வந்திருக்கோம். என் பேர் தாஹிர், நானும் திருச்சியிலேருந்து தான் வந்திருக்கேன். எல்லாம் நேற்று நைட் தான் பிளான் பண்ணி சடனாக எல்லாம் கிளம்பி இப்போ தான் வந்தேன். சடனாக பிளான் பண்ணி வந்திருக்கோம். என் பேர் பஷீர் முகமது. இங்கே வந்து மட்டன் சாப்பாடு இந்த சிக்கன் சாப்பாடு இருக்குது. இதெல்லாம் வந்து மொதல் நாள் நைட்டே எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துடணும். ஆர்டர் கொடுத்தா தான் இங்கே வந்து எல்லாமே கிடைக்கும் எங்களுக்கு. ரெண்டாவது சிக்கன் பிரியாணி இருக்குது. சிக்கன் பிரியாணி வந்து 120 ரூபா
அது வந்து எல்லாமே வெறும் லெக் பீஸாக தான் வச்சு கொடுப்போம். நீங்கள் 100, 200 எத்தனை ஆர்டர் கொடுத்தாலும் வெறும் லெக் பீஸ் தான் எங்கள்கிட்ட கிடைக்கும். வந்து வேறு எதுவுமே கிடைக்காது. வந்து இந்த மந்தியை பொறுத்த அளவு மொதல் நாள் ஆர்டர் கொடுத்தா தான் இங்கே கிடைக்கும். திடீர்னு வந்து கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கு சான்ஸு கிடையாது. அதான் சொல்கிறேன், மட்டன் சாப்பாடு வந்து 1100, சிக்கன் சுட்டு கோழி சாப்பாடு வந்து 700, 300 கோழி ஒன்று இருக்குது அவிச்சு வந்து பொறிச்சு கொடுப்போம் அது வந்து 600. ரைஸ் வந்து ஒரே ரைஸ் தான், சேம் ரைஸ் தான் இருக்கும். வந்து வேறு ஒன்றும் இங்கே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது. ரெண்டாவது இப்போ வந்து இங்கே சாப்பிட்றதா தான் முதல் நாளே ஆர்டர் கொடுத்தா தான் இங்கே முடியும். வந்து இங்கே சாப்பிட்றதுக்கு ஹால் இருக்குது, லஞ்சு சாப்பிட்றதுக்கு ஹாலெலாம் இருக்குது. வந்து அதேமாரி நீங்கள் நாங்கள் புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ண போகிறோம் ஒன்று ஒரு மாதத்தில். இதை தாண்டி இதோட அம்சங்கள்லாம் அதிகமாக இருக்குது இங்கே வந்து. சரி ஓகே, இப்போ இந்த 1000 ரூபீஸ் சொன்னீங்கல்ல, பேர் சாப்பிட்லாம் இங்கே வந்து சாப்பிட்டீங்கன்னா 4 பேர் சாப்பிட்லாம். அன்லிமிட்டெட் ரைஸு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். ரைஸ் வந்து நீங்கள் பார்சல் வாங்கிட்டு போனீங்கன்னா 5 பேர் நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். வந்து அது ரைஸ் வந்து மட்டனுக்கும் சிக்கனுக்கும் ப்ரைஸ் தான் டிஃப்ரென்ஸு, பாக்கி ரைஸ் எல்லாம் சேம் தான் வந்து வந்து வரும். நீங்கள் சிக்கன் வாங்கிட்டு போனாலும் 5 பேர் சாப்பிட்லாம், மட்டன் வாங்கிட்டு போனாலும் 5 பேர் சாப்பிட்லாம். வந்து ஆனால் இங்கே சாப்பிட்றது தான் 4 பேர் சகானுக்கு அன்லிமிட்டெட் ரைஸ் எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்து திட்டத்தட்ட நாங்கள் 7 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். வந்து மசாலாலாம் வந்து கொய்த்தில் இருந்தால் எங்களுக்கு வந்துட்டுருக்கு. இன்னைக்கு அந்த கோழி மட்டும் இன்னைக்கு திட்டத்திட்ட எப்படி இருந்தாலும் எங்கள் 200 கோழி ஓடும். சரியா? ஆமாம், ஒரு கோழி வந்து 100 400 நாங்கள் எடுக்கிறோம். ஆமாம் ஆமாம், மட்டன் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கு. இன்னைக்கு 70 மட்டன் ஆர்டர், 70 கிலோ மட்டன் ஆர்டர். 70 கிலோ வந்து பீஸ், 1 கிலோ பீஸில் 70 பீஸ் இன்றைக்கி ஆர்டர். அது ரெண்டாவது, இன்றைக்கி எங்களுக்கு பீஸு கிடைக்காதனால நிறைய ஆர்டர் அவாய்ட் பண்ணியிருக்கோம் வந்து. ஆமாம், இன்றைக்கே எங்களுக்கு திட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 100 சாப்பாடு ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிடுறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த மட்டன் தண்ணி அவிச்ச தண்ணியில் தான் நாங்கள் சமைக்கிறோம் வந்து. அதனால் வந்து அது கிடைக்காட்டி போனால் ஆர்டர் எடுக்க மாட்டோம். எங்களால் என்ன முடியுமோ அதுதான், சும்மா ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு டேஸ்ட்டாக குறைச்சிக்கூடாது. எவ்வளோ கொடுத்தாலும் நாங்கள் எடுத்துக்கோம். ஒரு சட்டிக்கு வந்து 10.5 கிலோ இன்னைக்கு போட்டிருக்க வந்து 20 சட்டிக்கு தான் நாங்கள் எடுத்துருக்கோம். 20 சட்டிக்கு மேலே எடுக்கல. இப்போ எவ்வளவுமே நிறைய ஆர்டர் வந்துட்டு இருக்கு. இந்த வந்துகிட்டு இருக்கான், 4 பேர் சாப்பிடணும், 3 பேர் சாப்பிடணும் சொல்லிட்டு இருக்காங்க, முடியாது. அதனால் என் நம்மள்ட்ட என்ன முடியுமோ அதுக்கு தான் ஆர்டர் எடுப்போம், இல்லாட்டி விட்டுருவோம். எவ்வளோ எவ்வளோ வாங்கிட்டு போகிறீங்க நீங்கள்? நான் வந்து 2 மட்டனு 2 சிக்கனு 3 எக்ஸ்ட்ரா கோழி வாங்கிட்டு போகிறேன். இது எப்படியும் ஒரு 10-15 பேர் மேலே சாப்பிட்லாம். இது ஒரு 4-5 வருஷமாக எனக்கு தெரியும். 4-5 வருஷமாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரேட்டு நார்மல் தான், இது ஒரு அதிகம் சொல்ல முடியாது. இவங்க வந்து சாப்பாடு நிறையா வைப்பாங்க, அதனால தான் இவ்வளோ இங்கே இருக்கும். உங்களுக்கு எது ஸ்பெஷலாக பிடிக்கும்? மட்டனா சிக்கன்? எனக்கு சிக்கன் தான் பிடிக்கும். சிக்கன் தான் பிடிக்கும். டேஸ்ட்டு பக்கா. நான் ஃபாரின்ல இருந்திருக்கேன், ஃபாரின் டேஸ்ட் அப்படியே இருக்கு. என்ன பெஸ்ட் மட்டன் சிக்கன் எதுல பெஸ்ட்? இல்ல ரெண்டுமே பெஸ்ட் தான், ரெண்டுமே பெஸ்ட். வேற லெவல் பிரதர். அத சொல்லு சொல்லு. அப்படியே புடிங்க. இந்த கடைக்கு நீங்க தான் கூட்டி வந்தீங்களா? ஸ்பான்சர் காரங்க எல்லாரும் நான் 15 ஆரம்பிங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாம் அனிமல் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆத்துறீங்க. தேங்க் யூ சார். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாம் பிளான் போட்டு இங்கே வந்து ஃபுட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. வந்து டேஸ்ட்டு பார்த்தோம், சூப்பராக தான் இருக்குது. நல்லாயிருக்கு, எல்லாம் ஃபுட்டுலாம் சூப்பராக இருக்குது. வந்து வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுட்டு நல்லாயிருக்கு, அதெல்லாம் தேவை, சூப்பராக இருக்குது. இன்னைக்கு ஸ்பெஷலாக வந்து நார்மலாக சார் இதுதான், மந்தி தான், சிக்கன் சிக்கன் டேஸ்ட் ஒன்று சூப்பர் நல்லாயிருக்கு. 1100 ரூபாய் இதோட ரேட்டு. எப்போ எவ்வளோ பெரிய பீஸ் வச்சுருக்குறாங்க, நிறைய சாப்பாடு, அங்கே ஏதோ 2 வகையான சட்னி, மைனீஸ், அப்புறம் ஒரு சாலட் இருக்கு இல்லையா? ஓ சூப்பர் சூப்பர். அது சிக்கன் காட்டுங்க. சிக்கனும் பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கன் இருக்குது, சட்னி ஆஹாஹா வேறு மாதிரி இருக்கே, வாசனையாக இருக்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்றதுக்குன்னு ஒரு சின்னதாக ஹாலு பிரிச்சிருக்காங்க. இங்கே ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் உட்காந்து சாப்பிடுங்க, லேடிஸ் வந்தால் அப்படிங்கிற மாதிரி கீழே கொட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக பேப்பர். ஓகே, நல்ல ஐடியா. பாயெல்லாம் வீணாக போயிடும் இல்லையா அதுக்காக. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் நிறைய பேர் அப்படியே
அப்படியே கேங்காக உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. முக்கியமாக இந்த பாயெலாம் போட்டிருக்காங்கல்ல, அதனால இது வரைக்கும் நான் மந்தி சாப்பிட்டதே கிடையாது. மந்தின்னா என்னன்னே தெரியாதுங்க எனக்கு, உண்மை சொல்லணும்னா தான். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். நம்மளுமே நிறைய சேனல் பார்த்து தான் வந்தோம். அந்த முக்கியமாக இன்னொருத்தவங்க வந்து என் ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க எரவாஞ்சேரியில் ஃபுட்டு நல்லா இருக்கும்னு. ஆஹா, நம்மளோட சாப்பாடு வந்துருச்சு வைங்க. ஓ மை காட், என்னடா இவ்வளோ சோறு இருக்கு. ஆ சோறு சோறு சோறு, அப்படியே அனல் அப்படின்னா ஆவி பறக்குது. ஒரு லெமன் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வேணாம், சரி ஓகே. சாலட் கொடுத்துருக்காங்க, சாலட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சமா எடுத்து சாப்பிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரைஸே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஒரு மாதிரி. அது மேலே வந்து ஆனியன், அதுக்கப்புறம் வந்து ஏதோ என்னது கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுருக்காங்க வேக வச்சு சாப்பிடுமா. இந்த கடலைப்பருப்பு வந்து இனிப்பாகவும் இருக்குது, காரமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் ஏதோ ரெண்டு சட்னி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று க்ரீன் கலரில் இருக்குது, இன்னொன்று ரெட் கலரில் இருக்குது. இது ஏதோ டொமேட்டோ நம்ம தக்காளி ஃப்ளிப்பாக இருக்க மாதிரி இருக்குது, சாஸ் மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து பாவ மிளகா காரம். சரி, இது வந்து இது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். முதல்ல நம்ம சிக்கன் சாப்பிடுவோம். நல்லா க்ரில் பண்ணி எடுத்துருக்காங்க, அங்கே பார்க்கும்போது செம்மையா இருப்பா. பாப்பா வர மாட்டேங்குது, அப்பப்பப்பப்பா சூடாக இருக்கு. சின்ன பீஸாக எடுத்து அப்படியே மைனீஸில் டிப் பண்ணி சாப்பிடலாம். நல்ல பெரிய லெக் பீஸ். இந்த மாதிரி கிரில் நான் எங்கேயுமே சாப்பிட்றது இல்லைங்க, எங்கேயுமே சாப்பிட்றது இல்லை. அவ்வளோ டேஸ்ட், அடடா அட்டகாசமாக இருக்கு. இந்த மாதிரி கிரில் நான் சாப்பிட்டதே கிடையாது எங்க. நானும் சென்னையில் நிறைய கடையில் சாப்பிட்ருக்கேன். இவ்வளோ ஜூஸியாக, இவ்வளோ சாஃப்டாக எங்கேயும் சாப்பிடல. ஆக்சுவலாக அந்த ஸ்கின்னோடையே வந்து பொறிச்சிருக்காங்க அப்படியே, அதுதான் இவ்வளோ கிறிஸ்பினஸ் நினைக்கிற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா காஞ்ச திராட்சை, இந்த உலர் திராட்சையெல்லாம் போட்டிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, இது பிரியாணி இல்லை, அதுக்கும் மேலே. ஆக்சுவலி இது பிரியாணியும் இல்லை, நெய் சோறும் இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுப்புற மட்டன் இருக்கு இல்லையா, மட்டன் ஃப்ளேவர் லைட்டாக, அதாவது அந்த மட்டன் தண்ணியில் தான் அவங்க குக் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட், இந்த மட்டன் தண்ணியில் மட்டும் தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராகும், அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கு. எல்லாத்துக்குமே இந்தியா ரைஸ் தான் கொடுக்குறாங்க நமக்கு. ஸோ இது கூட சேர்த்து சாப்பிட சொன்னாங்க, சாப்பிட்டோம். இந்த டொமேட்டோ லைக் சாஸ் மாதிரி அதை கொஞ்சம் லேத்த ஊற்றிச்சேன். டே இப்படி போட்டு நல்லா பசஞ்சு ஒரு வாய் வைக்கலாமா. இது ஒரு வித்தியாசமான டேஸ்டாக இருக்குது, புளிப்பாக இருக்குது லைட்டாக. அது இந்த ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடும்போது வித்தியாசமாக இருக்குது. பட் இப்படி அது கூட சேர்த்து சாப்பிட்றதோட இந்த க்ரீன் சட்னி இருக்கு இல்லையா, சில்லி, அந்த சில்லி கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கு டேஸ்ட்டு. நம்ம மட்டன் வந்து முன்னாடியே ப்ரீ புக் பண்ணதுனால கிடைக்கல, சிக்கன் கிடைச்சது. பட் நான் நிறைய பேர் சிக்கன் நல்லா இருக்கு, செம்மையாக இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தரமாக செம்மையாக இருக்குது. இன்னொரு நாள் நம்ம ஸ்பெஷலாக மட்டனுக்காக ஆர்டர் பண்ணிட்டு வந்து சாப்பிட போகிறோம் பாப். பட் இது லெமன் இருந்தால் சூப்பராக இருக்கும், இன்னும் கொஞ்சம் லைட்டாக அப்படி மேலே புழிஞ்சு சாப்பிட வச்சுக்கலாம், வேற மாதிரி இருக்கும். உங்கள் நேம் என்ன? ஆனிஷா. ஓகே, எப்படி இருக்கும் டேஸ்ட்டு? நான் செம்மையாக இருக்கும். செம்மையாக இருக்குமா? என்ன ரொம்ப பிடிக்கும், சிக்கன் பிடிக்குமா மட்டன் பிடிக்குமா? சிக்கன். சிக்கன் பிடிக்கும். எனக்கு அம்மாவுக்கு பிடிக்கும். அம்மாவுக்கு பிடிக்கும். என்னோட அத்தாக்கு, என்னோட தங்கச்சிக்கு, எல்லாருக்கும் பிடிக்குமா? வெரி க்யூட். நானும் ஃபஸ்ட்டு சாப்பிட்ருக்கேன். எப்படின்னா ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கேன் ஊரில். இப்போ நாங்கள் வந்து மாயத்தில் வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கான்னு சொல்லிட்டு. என்னென்னா இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். இது இதுக்கு முன்னாடி நாகப்பட்டினத்தில் சாப்பிட்ருக்கேன். நாகப்பட்டினத்தில் அந்தளவு டேஸ்ட்டாக இருக்காது. ஆனால் மந்திங்கிறது பசங்க எல்லோரும் கேங்காக சேர்ந்து சாப்பிட்றது. சரி, கேங்காக சேர்ந்து சாப்பிடுவோம், ஒரு நல்ல இடத்துல சாப்பிடணும் அப்படின்ட்டு சொல்லி பசங்கள்லாம் கூப்பிட்டாங்க. அதனால் எல்லாரும் சரி என்ஜாய் பண்ணலான்ட்டு பொங்கல் அன்றைக்கி வந்திருக்கிறோம்.
இன்றைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.